நல்லா தேய்டா. நல்லா தேய்க்கணுமா? இரு. எரியுதுடா. எரும மாட்டு தோல் மாதிரி இருந்தா எரியாம என்னடா பண்ணும்? சரிடாச்சாம்ல சிலுக்கு இங்கப்பா போடு. வச்சுக்கிறீங்க ரொம்ப கிக்கா இருக்குடா. என்ன மாமா, நல்லா இருக்கியா? ஏன் மாமா இப்ப ஜெயில இருந்து வந்த? யாரு பாலியா? ஆமா மாமா, நல்லா இருக்க மாப்பிள. நேத்தம் அப்பள என்ன உள்ள இருந்து வெளியில விட்டாங்க, ஆனா இந்த வாட்டி மொக்கு மொக்குல 2 மாசம் போக்கிட்டாங்கடா. அப்படியா? டீ குடி மாமா. அதான் குடிச்சிட்டு இருக்கல, நீ கொஞ்சம் குடிக்கிறியா? மாப்பிள, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் மாமா மாவ பொம்மைய பாக்க போற, வரத? டேய் நீங்களா வர பாட்டில கூற. நில்லுங்கடி, என் மாமன் பத்த மௌனுங்களா? நீ வயசுக்கு வந்துட்ட, நீ இப்படி வா. நீ வயசுக்கு வரல, கிட்ட வா. நீ வயசுக்கு வந்தா முதல்ல இந்த மாமன்ட தான் சொல்லு. என்ன இந்த மாமன் சீரு தான் முத சீரு, கவலைப்படாத. ஏ மாமா, நான் பொம்மி மாதிரி அழகா இல்லையா? நீ அழகா தான் இருக்க, ஆனா என் பொம்மை கீழா மாட்டேனி. பொம்மி தான் வசதி. ஆமாடி, இங்க பாருங்கடி, மாமனுக்கு மூடு சரியில்லை. பொம்மைய பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன். பூமி, உன்ட்ட ஒண்ணு கேட்கணும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன அமைதியா இருக்க, பதில் சொல்லு.
என்னைக்கு உனக்கு எனக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் நடந்துச்சோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பொண்ணுதான் பொண்டாட்டியை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ இந்த ஊரை விட்டு போனாலும் என் மனசை விட்டு போகலை. நீ திரும்ப எப்போ வருவேன்னு உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம நிற்கிற? பதில் சொல்லிட்டு போ பொம்மி. நில்லு பொம்மி. உனக்கு என்ன தைரியம்? நான் கட்டி கொடுப்பேன். என் மாமா போட்டு பண்ணி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறான். அவன் தான் பிடிவாத காரணாச்சு. நீ சாப்பிடியா, சாப்பிடு மெதுவா. மாப்பிள, காலையில தான் கேள்விப்பட்டேன், என்னடா ஆச்சு? தலையில கையில எல்லாம் இவ்வளவு அடிபட்டிருக்கு. மலையில நடந்து வரும்போது சறுக்கு விழுந்துட்ட மாமா. பார்த்து வரக்கூடாதடா, படாத இடத்துல பட்டிருந்துச்சுன்னா என்னடா ஆகுறது? அக்கா அவனை பார்த்துக்கங்க, வேலைக்கு நேரமாச்சு. வீராவை நான் கூட்டு போறேன்க்கா. இல்ல மாமா, இந்த நிலைமையில அழக விட்டுட்டு என்னால வர முடியாது மாமா. நீ போடா, ஆத்தா பாத்துக்க முடியாது. வீரா போயிட்டு வாடா. ஆத்தா போயிட்டு வரா. அழகு பத்திரம் படுத்துங்கடா. நீ பாத்து போயிட்டு வாயா. சரி அத்தா. நீ சாப்பிடியா. செல்லி
என்னக்கா? என்ன? எப்போ உன் கூட்டாளிகளோட வருவேன்? இன்னைக்கு தனியா வந்திருக்க? வரேன்னு சொன்னாளுங்கக்கா, ஆனா இன்னும் காணும். ஆமா, உங்க அண்ணனுக்கு எப்படி கல்யாணம்? எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பண்ணிக்குமா. சரி, உனக்கு இப்ப கல்யாணம்? எல்லாம் அவன் நினைச்சாதான். வாடி பொம்மி. ஏண்டி உம்மன் இருக்க? பொம்மி சொல்ல மறந்துட்டேன்டி. பாவண்டி அழகு எங்கேயோ கீழே விழுந்துடுச்சான். தலையில கையில கால எல்லாம் அடிபட்டிருக்கான். காலையில எங்க அண்ணன் பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு. என்னாச்சுன்னு தெரியல. ஏய், ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? எதுக்கு வந்தா? வந்தா உக்காந்தா, அவ பாட்டுக்கு பேசாம எழுந்திரிச்சு போயிட்டா. என்னன்னு தெரியலையே. எனக்கு ஒண்ணு ஆகல பொம்மி. நீ அழாத பொம்மி, அழாத. காலம் காத்தால இப்படி கடையில உட்காந்து கொட்டாய் விட்டா எப்படிதான் யாவரம் நடக்கும்? என்ன நல்லது பண்றவனே அடிக்கிறியா? ஒரு விடுக்கதிக்கு விடை கேட்டா குத்துவியா? இப்ப பாரு மகனே. இப்போ சரியாவல கண்டுக்காதடி பாரு. இப்ப பாரு அண்ணே, நல்லா வாய் தொடங்கின, நல்லா தொடங்கின, நல்லா தொடங்கின. இப்ப வாய் மூட்டார் பத்தியா? இனிமே நீ வாழ்க்கையில கொட்டாயே உடுக்கூடாது. அப்படி விட்ட தீக்கட தீக்கறி ஆயிடும். நான் தான் ஜெயிச்சேன். இந்த முறையும் உங்ககிட்ட தோத்துட்டேனப்பா. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்ப்பா. வா மாப்பிள்ள. வர மாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? உங்களை பார்க்கதான். என்ன விசேஷம்? எங்க ஊர்ல என் பங்காளி பையன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன். பொண்ணு பார்த்துட்டியா மாப்பிள்ள? இல்ல மாமா, உங்க மக பொம்மியை தான் கேட்டு போலான்னு வந்த மாமா. நான் வச்சிருக்கிறது ஒரே பொண்ணு, எனக்கு தூரத்தில் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. என் தங்கச்சி மகன் காத்தாங்கூட வந்து பொண்ணு கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு அவனுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. இங்கே பக்கத்திலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி கொடுத்து கூடவே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி மாமா, ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லி அனுப்புங்க. சரி வரட்டுங்களா? யோ பிச்சை. ஏ பங்காளி, ஏய் இங்க வாப்பா.
என்ன பங்காளி, நல்லா இருக்கியா? இந்த பங்காளி ஒரு பாட்டில் குடிக்கிறது. வேண்டாம் பங்காளி, நான் குடிக்கிறத விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் பங்காளி, உன் வீட்டு பக்கத்துல அந்த கருப்ப மக வசந்தி இருந்தால, அவ வயசுக்கு வந்துட்டால, அவ வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி ரெண்டு புள்ள பெத்துட்டால. அட, அவ வயசுக்கு வந்தது நமக்கு தெரியாம போயிடுச்சே. உன் அத்தம்மாவ இருந்தால அவ என்ன பங்காளியானா? அத ஏன் கேக்குற பங்காளி? அவளை ஏன் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க? நான் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கட்டிக்க பங்காளி, அவசர ஆத்திரத்துக்கு நமக்குள்ள ஆகும்ல. அப்புறம் எங்க பங்காளி போயிட்டு வர? நம்ம பங்காளி பைய ஒருத்தனுக்கு பண்ண காட்டுல பொண்ணு பார்க்க போயிட்டு வர்றேன். என்ன பாத்துட்டியா? பொண்ணு நமக்கு அடக்கமா இருக்குமா? யாரு பங்காளி பொண்ணு? ஓ மாமா, மாவ பொம்மியதான் பொண்ணு கட்டு போன. மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க போறானா? அவனை போய் அடுறா. என் பரதேசி போய் போல, உங்க அண்ணன் வீட்டுல என்ன நடக்குது தெரியாம இங்க ஃபோன் ஊதிட்டா இருக்க. நீ மட்டும் போயிட்டு பொம்மியோட வரல, உன்னை வெட்டி பொலி போட்டு. இன்னைக்கு இந்த மங்காத்தா ரெண்டுல ஒண்ணு பாக்காம இந்த ஊரை விட்டு போறதுலனே முடிவு பண்ணிட்டாடி. ஏனே இங்க நான் அவுத்துப்பட்ட ஆறே வாங்கடி வேலைய பாத்துக்கிட்ட. அடியே மைக்கிலத மத்தாளம் இன்னைக்கு ஊருக்குள்ள வந்துருச்சுடி. எவ்வளவுக்கு எங்கங்க கிழி போகுது தெரியலையே. அடியே குந்தாணி கருப்பே, வாடி வெளிய. யாருடி அவ என்ன கூப்பிடுவ? வந்துட்டேன்டி அவசாரி. யாருடி அவசாரி, வாடி கிழிக்கிற. என்னத்தடி கிழிக்க போற? ஏண்டி என்ன தெருவுல ஏண்டி வெளியிலயே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க? எடுப்பட்ட பயல, அதான் நடுரோட்ல நிக்க வச்சுட்டிய. சின்ன வயசுல இருந்தே பொம்மி ஏன் மருமக ஏன் மருமகன்னு சொல்லி சொல்லியே ஏமாத்திட்டியல. தெரியாதனமா ஒரு ஊதாரி பயல பேசிட்ட, அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? உனே கட்டி வச்சாலே அவன் திருந்து வந்தாண்டி இவ்வளவு பாடுபடுற. உனக்கு தெரிஞ்சது கூட வாய் அப்பனுக்கு தெரியலடி. நான் என்ன நடிக்கிற? யார் எதை சொன்னாலும் நம்பிராத பொம்மே. என்னைக்கு இருந்தாலும் நீடா எவிட்டு மருமவ, அத்த நான் இருக்க, கவலைப்படாத. பை வர அத்த, ஒரு வாய் சாப்பிட்டு போத்த. வேணாமா பொம்மி, திருவிழா முடிஞ்ச கையோட உன்னை என் மாமனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த ஊருக்கே விருந்து வைப்பேன் பாரு, அப்ப சாப்பிட்டுக்கிறேன். இப்ப அட்டா என்ன பின்னாடி எடுக்கலாம்.
முன்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல, பின்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல, நடுவில் இருக்க நான் மட்டும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் என்ன கேட்கிறேன்? பேசுறான் பேச்சு, ஊருக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமாடா. என்னது நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் பொண்டாட்டி கூட்டு வரும்போது டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா அப்புறம் நான் பாடியை கழட்டி விற்க வேண்டியதா இருக்கும். பாடியை கழட்டி யார் பாடியை கழட்டி விற்பேன்? இனிமே இந்த ஏரியாவில பஸ் ஓட்டினு வச்சுக்க, ஒரு பக்க காத அறுத்துருவேன். இறங்கும் போது அவங்க சீட்டை கையில் எடுத்து சொன்னேன், அதை எடுத்துட்டு வந்த நான் எந்த சீட்டை சொன்னேன். ஊட்டி விடட்டுமா? கைய கால உடைச்சிட்டு இந்த தடவை ஆறு மாசம் உள்ள வச்சு நொக்க போறோம்டா. எனக்கு பெரிய குழப்பம்டி. ஹே, சோப்பு போடுறதுல என்னடே குழப்பம்? அது இல்லடி, சின்ன வயசுல அழகு உனக்கு தாலி கட்டிருச்சு, நீயும் அத நினைச்சுதான் வாழ்ந்துட்டு இருக்க. அதுவும் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கு. ஆனா உங்க அத்தை வந்து காத்தானுக்கு தான் கட்டி வைப்பேன்னு சொல்லிட்டு போச்சாமே. ஆமாண்டி. பொம்மி, நீ என்னடி முடிவு பண்ணிருக்க? நான் ரொம்ப தெளிவா தாண்டி இருக்கேன். என்னடி சொல்ற? அப்ப உங்க அத்தை பையனுக்கு நாமம் தான். அத விடுடி செல்லி, உன் ஆள் பிரச்சனை என்னதான் ஆச்சு? அவன் பிரச்சனைக்கு என்னைக்கு பஞ்சாயத்து வைக்க போறேனே தெரியலடி. நாளைக்கே புள்ளைய பத்துக்க நான் ரெடியா தான் இருக்கேன். அவன் தான் விலகி விலகி ஓடுறான். அதுக்கெல்லாம் நீ நல்லா சோப்பு போடணும்டி. நானும் போட்டுக்கிட்டு தாண்டி இருக்கேன், கரைய மாட்டேங்கிறான்டி. அப்போ என்கிட்ட விடு, நான் நல்லா கரைச்சிட்டு தரேன். அதுக்கெல்லாம் உடம்பு தாங்காதடி, என்னட்டம் யாராலும் கரைக்க முடியாது. சரி விடுங்கடி, அவவால அவ கரைங்கடி, பொழுது போவாங்காட்டியோ வீட்டுக்கு போலாம் வாங்கடி. எப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. ஆள் ஆளுக்கு வள வளன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? ஏப்பா கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. இப்போ திருவிழாவுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு, நம்ம கிட்ட பொது பணம் வேற கம்மியா இருக்கு. உங்கள யாரும் இன்னும் வரி பணமே கொடுக்கல. பணம் கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்க சொல்லி போட்டேன். அப்புறம் திருவிழாவுக்கு யார் யார் என்னென்ன செய்ய போறீங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிடுங்க. எல்லாரும் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்கல்ல, எல்லாரும் சொன்னபடி நடந்துக்கணும். திருவிழா நல்லபடியா நடக்கணும். அரசியல்வாதிங்க மாதிரி நாமளும் இலவசம் வாக்குறுதியை கொடுத்துதான் பொழப்பு நடத்த வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? என்ன ஆச்சு? செத்தாலும் யாருக்கும் சொல்லாதீங்க. காம வரி பிடிச்ச குடிக்கார கூட்டம் என் பணத்தை கூட விபச்சாரமாக்கி காசு பார்க்கும். அதுக்கு கிடந்தா எறும்பு கூட ஏறி பார்க்கும். ஆத்தாளுக்கும் பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாத மிருக ஜாதி பைத்தியக்கார கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல? யாரு பைத்தியக்கார கூட்டம்? தப்பு செய்யறவனை விட தட்டு கேட்கிறவன தான் பைத்தியக்காரன்னு சொல்லுது இந்த உலகம். மனுஷனுடைய எல்லா தோல்விக்கும் பயம்தான் காரணம். கேள்வி கேட்டு பழக, அப்பதான் பதில் கிடைக்கும். மத்தவங்க நடந்த நினைச்சு விரக்தியில பேசாத.
அதிகமான ஆசைக்காகவும் சுயத்தேவைக்காகவும் இந்த பொண்ணுங்களை நாசம் பண்றேன். உள்ள நரி கூட்டத்தை என்ன பண்றது? சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. இந்தாங்க சரிங்க பத்திரம். சரிங்க லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்னு இங்க எத்தனை பேர் முயற்சி செஞ்சாலும் லஞ்சம் வாங்குறவனும் கொடுக்கறவனும் திருந்தவே மாட்டானுங்கய்யா. உலகத்தின் மிகப்பெரிய ரசாயன தொழில் எது தெரியுமா? அதுதான் மனித உடல். நம்ம உடம்புல 5000க்கு மேற்பட்ட ரசாயன மாற்றம் நடைபெறுது. 500க்கு மேற்பட்ட பணிகளை உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் வேலையா செய்து உடம்புக்கு வெளியில பாக்குறது வெறும் தோற்றமும் சதையும் தான். இதுல போலீஸ்காரனுக்கும் குற்றவாளிக்கும் வேறுபாடுகள் எதுவும் கிடையாது. பப்ளிக் மத்தியில லா அண்ட் ஆர்டர் கிரியேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாலே குற்றவாளிங்க எல்லாரும் போற பாதையில தான் நாமளும் கிரிமினலா டிராவல் பண்ணணும். நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயத்தையே நாம தெளிவா ஆய்வு செய்ய முடியாது. பின்ன எப்படி சார் மத்தவங்க புரிஞ்சுக்க முடியும்? முடியும். ஒவ்வொரு மனுஷனும் அவன் உருவாகிற இடம் அவன் போய் சேர இடம் எதுன்னு நல்லா விசாரிங்க. ரயில் தண்டவாளம் மாதிரி நம்ம பார்வையில குற்றவாளி தான் இன்ஜின். அதோடு இணைந்து இருக்கிற ரயில் பெட்டிகள் தான் அவனுடைய குடும்பமும் நண்பர்களும். எந்த பெட்டியில யார் எங்க டிராவல் பண்றாங்க, எந்த சூழ்நிலையில டிராவல் பண்றாங்க அதை உன்னிப்பா பார்த்தாலே போதும். சர்வதேச குற்றவாளியா இருந்தா கூட அவன் நம்ம கஸ்டடி. நாவ் நம்ம குரூப்ல இருந்து ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்பெஷல் ஆபீசர்ஸா செலக்ட் பண்ணிருக்கோம். ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணிருக்கோம். வெல் மிஸ்டர் ரடிவேல். எஸ் சார். மிஸ்டர் பிரபாகர். எஸ் சார். நீங்க ரெண்டு பேர் தான் ஸ்பெஷல் டீம். ஐ நோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆபீசர்ஸ். உங்களை பத்தி நல்லா தெரியும். அதனால தான் இந்த டீம்ல உங்களை செலக்ட் பண்ணேன். ஓகே சார். வெரி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். நீங்க பப்ளிக்கோட மிங்கிள் ஆகும் போது நீங்க போலீஸ் ஆபீசர்னு ஒருத்தருக்கு தெரியக்கூடாது. ஓகே சார். எல்லா இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் அப்பப்போ எனக்கு ஃபோன் மூலமா தெரிஞ்சாகணும். There should be no delay. Okay? Understood? Yes, sir. All the best. வரேன் சார். முதல்ல எங்க அப்பனை அவன் சமாதானம் போய் ஒதுக்கணும். உனக்கு நான் சொத்து சொக்க வைக்கல, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செக்கமாவும் இந்த குச்சி துணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை கையில குடுத்து கண்ணு முடிட்டா இந்த குச்சி நான் மந்திரக்கோடா இல்ல இது ஒரு ஐடி கம்பெனியா இல்ல ரிசர்வ் பேங்கா இத வச்சு நான் எப்படி 100-200 சம்பாதிக்க முடியும்? இது தேவையில்லை. ஐயா என்ன கேட்சு என்ன கேட்சு சச்சின் தெண்டுல்கரே கட்டாரு போங்க. இத பார்த்தா சோசி குச்சி மாதிரி இருக்கேன். இதே தூக்கி எறிஞ்ச அட போங்க. தூக்கி விஷயம் என்ன பண்றது? தொழில் சுத்தமா இல்ல அது வச்சு என்ன பண்றது? இவனை பார்த்தா மாதிரி தெரியுது. இவனை எங்காவது அமைச்சு காசு கறந்துட வேண்டியதா? ஐயா உட்காருங்க. ஐயா ஐயா நீ என்ன சாப்பிடுங்க? டீயா காப்பியா குடுங்க சார். ஜூஸா? கடல் ரொம்ப தூரத்துல இருக்கு. எனக்கு தொழில எவ்வளவு கிடைக்கும்?
யாருன்னு காட்டுறான். என்னையே பேசி கொண்டிருக்க என்ன வாங்கடி, வந்து தண்ணிய புடிச்சுக்கோங்க. என்னது டீயா? எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன டீ போட்டு பேசுவேன்? உன்ன டீ போட்டு பேசாம பெரிய கலெக்டர் பொண்டாட்டி மேடம்னு கூப்பிடுவாங்க என்ன? அக்கா, முளை வைக்கிறதுக்கு தண்ணி இல்ல, எனக்கு ஒரே ஒரு குடம் தண்ணி கொடுங்க. இவகிட்ட என்னடி பேச்சு? ஒரு குடத்தை தூக்கி இடுப்புல வச்சுட்டு போவியா? நின்னு பேசி பாரு, வச்சு பாரு. கைய வச்சா என்னடி பண்ணுவ? வச்சு பாருடி. வேணாம் அக்கா, சண்டை இருக்க. கைய பாரு, கைய வச்சு பாரு. அது தண்ணியே வரல, எல்லாருக்கும் குடத்தை குடுத்துட்டு இருக்க. குடம் குடுக்கறியே, தண்ணி வருமா? இது எப்படி இருக்கு தெரியுமா? மொட்டடிச்ச பொம்பளைக்கு பூ கொடுத்தா மாதிரி இருக்கு. இப்படிதான் உன்ன மாதிரி ஊருக்கு ஒரு தீந்தா ஊர் விளங்குற மாதிரி தான். ஏன் அவசரப்படுற? அவள முட்டா இல்ல, நானு தண்ணி வர அங்க பாரு. தண்ணி வர போதுமா? தண்ணில தள்ளியே போ. எப்படி வரீங்க? நானும் பாக்குறேன். முடியாது, தள்ளி உயிரை போய் போறாளே. அம்மா, தண்ணியே வராத இந்த ஊர்ல எங்களுக்கு தண்ணியையும் கொடுத்து குடத்தையும் கொடுத்திருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கணும் சார். பரவாயில்லமா. ஏ சிவகாமி, எதுக்கு இங்க நின்னு சும்மா பேசிட்டு இருக்க? போய் தண்ணிய முதல்ல புடி, இல்லனா காலி ஆயிடும். ஆமாமா, தண்ணி காலியா, நீ போய் தண்ணிய புடி போ. ஆமா சிவகாமி, உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்காமே? ஆமாண்டி, அடுத்த மாசம் பொண்ணா பிறந்தா யார் வீட்டுக்காவது போய் தானே ஆகணும். வேம்பலைக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க போறோம். சாயங்காலம் போலாம்னு இருக்கேன். நீ ஏன் கூட வரியா? ஆ, போலாம் கண்டிப்பா. சீக்கிரமா போய் தண்ணிய புடிச்சிட்டு வா. சரிடி. வேம்பலைக்கு பத்திரிக்கை வைக்க போறியா? அமுக்கிறடி, வேம்புடி அப்படியே அமுக்கிட்டு நான் வார்டு வாங்கினேன் இல்லையாப்பா, வர்றேன். டிரைவர், வண்டி எடுப்பா, பாக்ஸிங் போகணும். டைம் இருந்தா அப்படியே கிளினிக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே சார். ம், நீ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கண்ணா. ஆ, போகலாம்.
சொல்லியிருக்காரு, அவர் குருக்களே இல்லை, வெறும் மண்ணு. என்ன சொல்றீள்? அப்படின்னா அவருக்கு வேதங்கள் சாஸ்திரங்கள் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வர்றீளா? அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது படி நடக்க தெரியலையே. என்ன சொல்றீள்? ஆமா, கட்டிண்டு போனவ அறுத்துண்டு வந்தப்ப வெள்ளை புடவைய கட்டி மூலையில உட்கார வைக்க தெரியலையே. வேம்புள்ளி சொன்னான்னு அவளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சு நம்ம ஆச்சாரத்தையே கலங்கப்படுத்திட்டானே. நிறுத்துவோய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனா உன் நாக்கு அழுகிறோம். பகவான் கீதையில எந்த இடத்துலயாவது மறு விவாகம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? ஏதோ ஒருத்தர் நல்ல காரியம் பண்ணிருக்கான், அதை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கே. தெரியாம வேகமா நடக்குது போல இருக்கு. ஏன் இந்த கொலவெறி? சனாயினா எதுக்காகவும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். காட்டாறு மாதிரி யாருக்காகவும் அடங்கி போக மாட்டேன். அண்ணா, அன்னைக்கு ஸ்கூல்ல வாத்தியார் என்கிட்ட தப்பா நடந்துட்டாரு. ஹெட் மாஸ்டர் கிட்ட கூட போய் சொன்னேன், காதலே வாங்கல. போலீஸ் ஸ்டேஷன்ல கூட போய் ரிப்போர்ட் கொடுத்தேன், கிழிச்சு போட்டாங்க. ஆனா இந்த தங்கச்சி உங்ககிட்ட வந்து கதறின, நீங்க அந்த வாத்தியாருக்கு சரியான தண்டனை கொடுத்தீங்கல்ல. வேம்புலி, ஊருக்கு நீங்க குலசாமி யானை, எங்களுக்கு நீங்க தகப்ப. வாத்தியாருங்கிறவ வழிகாட்டி, டாக்டர்ங்கிறவ கடவுள் மாதிரி. இது எல்லா மனுஷனுடைய நம்பிக்கை. இந்த நினப்புல மண்ண வாரி போடுறவன் ஒருத்தர்
ஹலோ ஹலோ ஜி கே சார், நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ராஜதுரை பேசுகிறேன் சார். சொல்லுப்பா. சார், உங்கள் ஃப்ரெண்டு டாக்டர் தாசில்தார் ரெண்டு பேரும் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கு உங்கள் மேலே புரிய வச்சிருக்கிறான், கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கங்க. ஐயோ போலீஸ் போலீஸ் போலீஸ், என்னை காப்பாத்துங்க, எனக்கு பயமா இருக்கு. போலீஸ், ஓ என்ன அழுது புலம்போன்னு நினைச்சியா? வந்து பார்க்கலாம். ஓகே சார், சொல்ல வேண்டிய கிடப்ப. லெஃப்ட்ல போய் ஓரம் பண்ணி பாட்டு. அந்த வண்டி ஓரம் கட்டியா? அது ஜிகே வண்டி. ஓரம் கட்டு சொல்றேன்ல. கான்ஸ்டபிள், படைக்க அந்த வண்டிய. வணக்கங்க ஐயா. சொல்லியா, உங்க ஆசீர்வாதம் எப்போ வேணும்? கண்டிப்பா. வண்டி எதுக்கு மடங்கணும் இப்போ? வேம்புலியால உங்க உயிருக்கு ஆபத்துங்க ஐயா, அதனால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க எங்களை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பி வச்சிருக்காங்க ஐயா. அவனை நான் பாத்துக்கிறேன் ஐயா. சரிங்க ஐயா. ஓ மணிக்கு அந்த வண்டிய நிக்கணுமா போடுமா? இல்ல நீங்க போங்க ஐயா, உங்களுக்கிட்ட சொல்லி வை. சரிங்க ஐயா, வண்டிடுறேன். ஓ நிப்பாட்டி அந்த வண்டிய. புது எஸ்ஐ முதலாளி, போக போக நம்ம பைபாஸ் வந்துருவோம், நம்ம மேட்டுக்கு வாங்க. கோழி குழம்பு ருசி பார்த்தவன் அது தின்னு முடிச்சுதான் உள்ளங்களை நக்கி பார்ப்பானா? அந்த மாதிரிதான் ஒரே இலையில கூட்டாஞ்சி ஒரு சாப்பிட்டோம்ல, அதோட விலைதாயா இது? அந்த விருந்தை போட்டதே நீங்க தான் முதலாளி. என்னையா குத்தி காமிக்கிறியா? அந்த பொண்ணு எங்க? பைத்தியக்கார வேம்புலி எங்க? கண்டுபிடி. ரொம்ப நாள் தலைவலி முதலாளி, கிடைச்சா விட்டுருவோமா? விடுவோமா பிடிப்போமானு தெரியாது, முடிச்சிட்டு வந்து பேசு. சரி முதலாளி, வர முதலாளி. யோ எஸ்ஐ, பெரிய மனுஷங்க சௌகோசம் எப்பவுமே நமக்கு தேவை. கம்ப்ளைண்ட் வராத பார்த்துக்கோ, குலைக்க கற்றுக்கோ, சொல்கிறத நல்ல மனசில் வச்சுக்கோ. சார், பெரிச்சாளிங்க இருக்கிற வரைக்கும் அதை வலையில் பாம்பு நுழையத்தான் செய்யும். நான் பாம்பு இல்லை, பெரிச்சாளி இல்லை. சொன்னால் கேட்க மாட்டேன். நல்லா இரு, கொடுப்பாங்க நல்ல மெடலை வாங்கி. சார் ரெடியா வண்டியா? வேம்புலி வர சொல்றான் அவனை.
நீதான் அந்த வேம்புலியா? உனக்காக தானே காத்துக்கிட்டு இருக்க. போடு போடுறா. வேம்புலி அப்ப வேம்புலி இங்கதான் இருக்கிறான். சீக்கிரமாக தப்பிச்சு போயிட போறான். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன தெரியுதா இல்லையா? நீங்க தண்ணி கொடுத்துறதுல இருக்கானா இல்லையா? யாரும் இங்க இல்ல. அப்படி சந்தேகம் உள்ள போய் பார்த்து போங்க.
ஏன் தப்பா சொன்ன ஒரு பொண்ணே கூடுவாங்க. சத்தியமா போய் ஒரு கண்ணு வச்சு பாக்கல, அரை கண்ணு வச்சு பாத்துருக்கேன். எப்படி ஒழுங்கா தெரியும் உனக்கு? உனக்கு ஞாபகம் இருக்குதா அண்ணன் கிட்ட போன் வரும்போது நீ என்ன பண்ண? ஐயோ அடிச்சல எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. எனக்கு லவருக்கு பயங்கர சண்டை. அந்த வேம்புலியை பார்க்க வேண்டும் என்று மாட்டா பொய் சொல்ல மாட்டா.
ஆளை என்பதே நம்பிக்கை தான். நான் உன்னை நம்புறேன். என் நம்பிக்கை என்னை ஏமாத்தாது. அநாத பையடி அநாத பைய, நட்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன். உருவமே இல்லாத உசுறு தாண்டி இந்த உடம்ப தாங்குது. தாய் தகப்பனும் நல்ல நண்பனும் ஒண்ணு. உனக்கு அது புரியுதா? கொஞ்சம் இடம் குடியா, எனக்கு அதுவே போதும். என்ன நான் சொல்றது புரியுதா? இந்த பாருயா. இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் பேசுறேன் சார். விஜயகுமார் எங்க இருந்து பேசுறீங்க? வேப்பூர்ல என்னானா? அது அந்த விஷயமா தான் சார் பேசுறேன். நேர்ல வாங்க சார் பேசலாம். என்ன ஒரே சத்தமா இருக்குது சார்? இங்க பரவப்பட்ட கால்வாயை ஜேசிபி மூலமா தூர் வர்றாங்க சார். அதான் சார். ஓகே, நீங்க அங்கே இருங்க. எஸ்ஐ ராஜதுரன் டீம் அனுப்பி வைக்கிறேன். அவங்கள யூட்டிலைஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ரிசல்ட்ஸோட வரணும். ஓகே ஓகே சார், வெயிட் பண்றேன் சார். வாங்க சார். என்ன பத்தி சார் அக்கறை காட்டல? தப்பிச்சு வந்த உடனே என் பொண்டாட்டி புள்ளி கூட பாக்கல, நேரா உங்களை பத்தி தான் வந்திருக்கேன். நீங்க தப்பிச்சு வந்து சொன்னது வேம்புலிட்டு தானே? அவன் எங்க இருக்கான்? Come on, tell me. வேம்புலியா? அவனை நான் பார்க்கவே இல்லையே சார். அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்க எங்க இருந்தீங்க? அதை ஏன் சார் கேக்குறீங்க? நான் வேம்புலியை தேடி போகும்போது காட்டுக்குள்ள வழி தவறி போய் காட்டுவாசிகள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். அவங்க என்னை கடத்திட்டு போய் ஒரு இடத்துல கூட்டி வச்சிட்டாங்க சார். அப்படியா? அந்த காட்டுவாசி கூட்டத்துல ஒரு திருவிழா சார். அவங்க கவனம் எல்லாம் அந்த திருவிழாவில் இருந்த சமயத்துல நான் தப்பிச்சு அங்கிருந்து இங்க வந்து நிக்கிறேன் சார். அப்ப மட்டும் நான் தப்பிக்கலன்னா என்ன கொண்டிருப்பாங்க? சதீஷ், இவர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். எஸ் சார். அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லாம் எனக்கு டவுட்டா இருக்கு சார். ஏன்னா வேம்புலி அவர் தேடி போன நாள்ல இருந்து அடுத்தடுத்து நாலு கொலைகள் நடந்திருக்கு. அதுல ஒரு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்கு சார். ஸோ இது நமக்கு தெரியுது. நமக்கு தெரியாத மாதிரி அவர் பேசுறாரு. சாரி, நடிக்கிறார். வாங்க போலாம். விராசாமி, விராசாமி. வணக்கம் ஐயா. ஐயா, கூப்பிட்டு விட்டா ஸ்டேஷனுக்கு வர மாட்டியா? அவ்வளோ பெரிய லேட்டே நீ. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, பொண்ணு பெரிய மனுஷியா இருக்கையா, அதனால ஊருக்கு பத்திரிக்கைக்கு போயிருந்தேன், அதனால மறந்துட்டேயா. போச்சு, ஆனால் எனக்கு மறக்காது இல்லை. பொண்ணு வயசுக்கு வந்தது. யோ, ஏரியா வண்டியில? ஐயா. ஐயோ, ஏரியா. வாயா பின்னாடி. ஆமா, உன் பொண்ணு பேர் என்ன? வசந்தி சார். வசந்தி? ஐயா வேணாயா, வேணாயா. தாய் மாமன் பரிசு. அவளுக்கு தாய் மாமன் இருக்காயா? இருக்கலாம், எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா முத தாய் மாமன் நான் தான். புரியல ஐயா? காது காது வச்ச மாதிரி கதை நடக்கணும். அப்படி இல்ல, உன் வீட்டுல கஞ்சா இருந்துச்சு, கள்ளச்சாரம் காசுனு சொல்லி கேஸ போட்டு உன் பொண்ணு மஞ்சள் நீராட்டு விழாவோட மண்ணை போட்டுருவேன். புரியல? குடும்பத்தோட உள்ள வச்சிருவேன். என்ன சொல்ற ஐயா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி நான் செய்யறேன். செய்யறல்ல, நம்ம சொன்னதை செய். சரிங்க ஐயா. உனக்காக நான் தோட்டத்துல வெயிட் பண்ணுவேன். போ. சரிங்க ஐயா. பொண்ணோட வந்து சேரு. போடா. ஐயா பரவாயில்லையே, சொன்னபடி செஞ்சிட்ட. நீ போடா போடா.
தொழிலதிபர் அவங்களை கொண்டு வந்த பொண்ணுங்களை இதே உங்க அக்காக்கோ தங்கச்சிக்கோ பொண்டாட்டிக்கோ இந்த மாதிரி நிலைமை வந்தா என்ன வெட்டி கூறு போட்டுருவேன். சட்டம் எனக்கு ஒரு சட்டமா? நீ யார்கிட்ட பேசுறது தெரியுமா? ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட. அடைக்கலம் தேடி வந்து உன்னை அபகரிக்கிறது ஒண்ணுதான். Na 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 na